ஸ்டாலின் அருகில் உள்ள அரசியல் விற்பனர்கள் அவரிடம் என்ன சொல்கிறார்களோ அதன்படி அவர் நடப்பார் என திமுக முக்கிய நிர்வாகி துரைசாமி அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தான் பாஜகவுக்கு செல்ல போவதாக எழும் செய்திகள் குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் துரைசாமி விளக்கம் அளித்திருக்கிறார் திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான துரைசாமி திடீரென தமிழக பாஜக தலைவர் எல் முருகனை சந்தித்ததால் அவர் பாஜகவில் இணைய உள்ளார் என கூறப்பட்டது இது குறித்து பிரபல நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அவர் தமிழக பாஜக தலைவர் தலைவரும் நானும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் அந்த வகையில் அவருக்கு வாழ்த்து தான் சந்தித்தேன் இது அரசியல் ரீதியான சந்திப்பே இல்லை முருகன் என்னுடைய சொந்தக்காரர் பிராமணர் கட்சியில் அருந்ததியருக்கு தலைவர் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதை வாழ்த்த போனால் என்ன தவறு முருகன் தலைவராக பொறுப்பேற்று மூன்று மாதங்கள் ஆகிவிட்டாலும் அவரை இப்போது சந்திப்பதற்கு காரணம் கொரோனா வைரஸ் தான் வீட்டு வாயிலை தாண்டி எங்கும் நான் போகவில்லை கடைசியாக மார்ச் இருபதாம் தேதி வெளியில் வந்தேன் அதன் பிறகு எங்கும் செல்லவில்லை ஆனால் அம்பேத்கர் பிறந்த நாள் சின்னமலை பிறந்த நாள் என தினம் நிகழ்ச்சிகளுக்கு திமுகவில் என்னை அழைத்தார்கள் நானும் சென்று வந்தேன் எனக்கு எம்பி பதவி கிடைக்கவில்லை என்ற அதிருப்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது தொடர்ந்து விடாமல் நான் கட்சி அலுவலகத்திற்கு வந்து கொண்டுதான் இருக்கிறேன் மார்ச் மாதம் வரை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறேன் கட்சி அலுவலகத்தில் வருகை பதிவேட்டை பார்த்தால் அது தெரியும் பாஜக தலைவருடனான சந்திப்புக்கு பிறகு திமுகவில் யாரும் என்னை அணுகவில்லை நான் என்ன முடிவெடுத்தாலும் அவரிடம் பேச வேண்டாம் என்று ஸ்டாலின் சொன்னதாக சமூக வலைதளங்களில் சில செய்திகளை பார்த்தேன் முரசொலி நில விவகாரத்தில் பாஜக தலைவர் எல் முருகன் மூலம் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கப்பட்டது அதற்கும் இந்த சந்திப்புக்கும் என்ன தொடர்பு முதலில் தலைவர் கோபத்தில் இருக்கிறார் என்பதே எனக்கு தெரியாது முரசொலி விவகாரத்தில் சட்டத்துறை செயலாளர் ஆர் எஸ் பாரதி மூலம் வெற்றி பெறலாமே அது வேறு முரசொலியை பார்த்து தானே தமிழ் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டோம் இப்போதைக்கு நான் அமைதியாக இருக்கப்போகிறேன் போகிறேன் என் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் கட்சியின் முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் நான் மாற்று முகாமுக்கு செல்லவில்லை அவர்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்துதான் என்னுடைய முடிவு இருக்கும் நான் யதார்த்தமாக தான் போய் சந்தித்தேன் ஆனால் ஸ்டாலின் அருகில் உள்ள அரசியல் விற்பனர்கள் அவரிடம் என்ன சொல்கிறார்களோ அதன்படி அவர் நடப்பார் ஸ்டாலின் அவர் தனிப்பட்ட முறையில் நல்லவர் என் மீது மரியாதை அன்பு பாசம் உள்ளவர்தான் தலைவர் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை அதே போல என் மீது ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டு வந்தது உண்டா திடீரென்று ஒருவரை நீக்குவார் இன்னொருவரை போடுவார் இவரை மாற்றலாமா என்று கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டார் ஆனாலும் இதுவரை மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி மாநில நிர்வாகமாக இருந்தாலும் சரி கட்சி நிர்வாகத்தில் நான் தலையிட்டதே இல்லை இவருக்கு பதவி கொடுங்கள் இன்னாரை தூக்குங்கள் என்று நான் கேட்டதே இல்லை திமுக அவர்களின் கட்சி அதில் நான் ஒரு சர்வண்ட் என்ற போதும் சிலரை மாற்றும் போது என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்பதில்லையே என்று சிறு வருத்தம் இருந்தது உண்மைதான் அது கட்சிக்கு வெளியே கூட எல்லோருக்கும் தெரியும் இதே விஷயத்தில் கே என் நேரு ஐ பெரியசாமி துரைமுருகனை மீறி நடப்பார்களா இந்த விவகாரத்திற்கு பிறகு மு க ஸ்டாலினை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யவில்லை செய்தித்தாள்களில் தான் சில தகவல்களை பார்க்கிறேன் நோட்டீஸ் அனுப்பி என்னிடம் விளக்கம் கேட்க தலைவர் முடிவு செய்திருப்பதாக பார்த்தேன் இன்னும் சில செய்திகளில் நோட்டீஸ் எதுவும் அனுப்பாமல் கட்சியிலிருந்து நீக்கலாம் என்று அவர் சொன்னதாகவும் செய்திகளை பார்த்தேன் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள் அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் நான் என்ன செய்ய முடியும் கருணாநிதி தான் எனக்கு கடவுள் கட்சியில் என்னுடைய விசுவாசம் எல்லோருக்கும் தெரியும் நான் எம்பி பதவியை தூக்கி அறிந்துவிட்டு கட்சிக்கு வந்தவன் என்னை நம்பி வந்தவனுக்கு தான் சீட்டு கொடுப்பேன் என்று எனக்கு கருணாநிதி சீட்டு கொடுத்திருக்கிறார் அந்த அளவுக்கு அவரிடம் நான் விசுவாசமாகவும் நம்பிக்கை உள்ளவனாகவும் இருந்திருக்கிறேன் இங்கே ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன் இதுவரை எந்த முடிவை துரைசாமியை வைத்துக் கொண்டு எடுத்தார்கள் அதை துரைசாமி வெளியே சொன்னான் என்று யாராவது என்னை சொல்ல முடியுமா எந்த நல்ல முடிவாக இருந்தாலும் சரி எந்த கெட்ட முடிவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வீட்டில்தான் எடுக்கப்பட்டது அப்போதெல்லாம் என்னை யாரும் வீட்டுக்கு அழைத்ததில்லை உதயநிதியை இளைஞர் அணி தலைவராக நியமித்த போது வரவேற்றது மட்டும் இல்லை எம்பி பதவிக்காக வயது வித்தியாசம் பார்க்காமல் உதயநிதியை நேரில் சந்தித்து கெஞ்சினேன் அது தப்பு இல்லை ஏனென்றால் கட்சி அவர்களுடையது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எனக்கு யார் சிடு சீட்டு கொடுக்க போகிறார்கள் அப்படியே கொடுத்தாலும் கேட்ட தொகுதி கிடைக்காது வெற்றி பெற்றாலும் அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்காது சபாநாயகர் பதவிக்காக எனக்கு வெற்றிலையில் பத்து ரூபாய் வைத்து கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கும் கருணாநிதிக்கும் ஒரு விஷயத்தில் சண்டை வந்தது கலெக்டரை தாசில்தார் ஆக்குற மாதிரி என்னை துணை சபாநாயகர் ஆக்கிவிட்டீர்களே என்று நான் கேட்டேன் இது எனக்கும் கருணாநிதிக்கும் மட்டுமே தெரியும் நான் ஸ்டாலின் மீது மரியாதை வைத்திருக்கிறேன் இந்த பதவியெல்லாம் கருணாநிதி கொடுத்தது கருணாநிதிக்கு விசுவாசமாக இருந்தேன் இப்போது விசுவாசமாக இல்லையா என்பதுதான் என்னுடைய ஒரே கேள்வி என அவர் அதில் கூறியுள்ளார்